வெல்கம் டு ஆராஸ் தமிழ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, கார்த்திகை தீபம் ஸ்பெஷல் ஸ்வீட்டு அப்பம் தான் பண்ண போகிறோம். இந்த அப்பம் வந்து நல்லா சாஃப்டாக எப்படி பண்ணலான்னு பார்ப்போம். இந்த அப்பம் பண்ணுறதுக்கு நான் ஒரு கப் பச்சரிசி எடுத்திருக்கேன். இதை வந்து ரெண்டு தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை நல்லா வாஷ் பண்ணி முடிச்சுட்டு நல்ல தண்ணி ஊற்றி இதை வந்து ஊற வச்சுக்கோங்க. இது வந்து ஒரு 3 மணி நேரம் ஊறணும். இந்த அப்பம் வந்து கோதுமை மாவுலேயும் செய்வாங்க, ரவையிலையும் செய்யலாம். நான் வந்து பச்சரிசியில் பண்ணுறேன். இப்போ அரிசி வந்து நல்லா ஊறிடுச்சு, இது வந்து தனியாக இருக்கட்டும். அடுத்து நான் இனிப்புக்கு வெல்லம் எடுத்திருக்கேன், 1/2 கப் வெல்லம் எடுத்திருக்கேன். இதில் வந்து 1/4 கப் தண்ணி ஊற்றிட்டு இதை வந்து கொதிக்க வைக்கணும். பாகுபதம் தேவையில்லை, வெல்லம் கரைஞ்சால் போதும். இப்போ அரிசியை வந்து தண்ணி இல்லாமல் நல்லா வடிகட்டிடுவோம். அடுத்து ஒரு மிக்சி சாரில் இந்த அரிசியை போட்டுட்டு அதில் வந்து 2 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. நீங்கள் ஏலக்காய் பவுடர் கூட சேர்த்துக்கலாம். அடுத்து 1/4 கப் துருன தேங்காய் சேர்த்துக்கோங்க. அடுத்து பாதி அளவுக்கு வாழைப்பழம் சேர்த்துக்கோங்க. இதில் வந்து நான் பாதி தான் சேர்த்துருக்கேன். இதை சேர்த்துட்டு வெள்ளை பாகு வந்து சேர்க்கணும். இதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு அரைக்கணும். இப்போ கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதை வந்து லைட்டாக அரைச்சிட்டு வந்துட்டேன். அடுத்து மீதி பாகையும் சேர்த்துட்டு நல்லா அரைச்சி விட்டுருங்க. நல்லா நைஸாக இருக்கணும் மாவு. இப்போ இதையும் சேர்த்தாச்சு. இப்போ இதை நல்லா அரைச்சிட்டு வந்துடுவோம். இப்போ வந்து மாவு வந்து நல்லா நைஸாக இருக்குது. இதை வந்து ஒரு பவுலில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை வந்து புளிக்க வைக்க தேவையில்லை. நீங்கள் அரைக்கும்போது வெள்ளை பாகு வந்து வெதுவெதுப்பாக இருந்தால் நல்லாயிருக்கும், ரொம்ப ஆறிடக்கூடாது. அடுத்து எண்ணெயை சூடு பண்ணிடுவோம். எண்ணெயை வந்து சூடு பண்ணிவிட்டு ஒரு பெரிய குழிக்கரண்டியில் இந்த மாவை வந்து சென்டரில் ஊற்றணும். மாவை வந்து விட்டு விட்டு ஊற்றக்கூடாது, தொடர்ந்து ஊற்றணும். இப்போ இதை ஊற்றிட்டு இது வந்து நல்லா புஸ்ஸுன்னு வரணும் அப்படின்னா இதை வந்து லைட்டாக அமுக்கி விட்டாலே போதும், அதுவே புஸ்ஸுன்னு வந்துடும். ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அடிப்பாக வெந்த உடனே இதை வந்து திருப்பி போட்டுக்கோங்க. உங்களுக்கு மாவு வந்து நல்லா கெட்டியாக இருந்தால் தான் இந்தளவுக்கு வரும். மாவு வந்து தண்ணியாக இருந்துட்டால் கொஞ்சம் பிரிஞ்சு போயிடும். இப்போது 2 பக்கமும் ப்ரௌன் கலரில் வந்த உடனே இதை தனியாக எடுத்து வச்சுருவோம். இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. அடுத்து வந்து இன்னொன்று இதே மாதிரியே ஊற்றிடுவோம். உங்களுக்கு பெரிய பாத்திரம்னா நீங்கள் வந்து நிறைய ஊற்றிக்கிடலாம். நான் சின்ன பாத்திரங்கிறதுனால ஒன்றா ஊற்றி எடுக்கிறேன். இப்போ அடுத்து ரெடி ஆயிடுச்சு. பெரிய பாத்திரம் வச்சு இது மாதிரி பண்ணும்போது ஒன்னோட ஒன்று ஒட்டாமல் பார்த்துக்கிடணும். இதே மாதிரி சின்ன பாத்திரம்னா ஒரு 2 நிமிஷத்தில் அப்பம் வந்து ரெடி ஆயிரும். இது வேகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. இதே மாதிரி எல்லாத்தையும் சுட்டு எடுத்தாச்சு. இப்போ அப்பம் வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த அப்பம் பண்ணுறதுக்கு நமக்கு ரொம்ப நேரம் தேவைப்படாது. மாவு வந்து ரெடியான உடனே ஊற்றிக்கிடலாம். இது வந்து புளிக்க வைக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ இந்த அப்பம் வந்து நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. இப்போ இனிப்பு வந்து எனக்கு கரெக்டாக இருக்குது. உங்களுக்கு அதிகமாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட வெல்லம் சேர்த்துக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஆராஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.